இங்க பாருங்க கிளாம்ப் அடிச்சிருக்கோம் சைட்ல இது வந்து இங்க பாருங்க லைனா அடிச்சு வச்சிருக்கோமா மொத்தம் 5 லைன் அடிச்சு வச்சிருக்கோம் மேல வந்து 4 லைன் அடிச்சு வச்சிருக்கோம் இதுல ரைட் சைடு வந்து ஃபர்ஸ்ட் ரூட் வந்து சம்ப் லைன் சம்ப்ல மோட்டார் போட்டா டாங்க் கேர் லைன் அதுக்கு அப்புறம் இரண்டாவது வந்து மோட்டார் போர் மோட்டார் போட்டா டாங்க்க்கு போற லைன் மூணாவது வந்து 1.5 இன்சஸ் தான் போட்டுறோம் அந்த 1.5 இன்சஸ் வந்து டாங்க்ல இருந்து கீழ வரதுக்கு இந்த சைடுல வந்து கார் பார்க்கிங் செடிக்கு அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்துறதுக்கு வந்து ஒரு 1.5 பைப் அங்க நிறுத்துறோம் அதுக்கு அடுத்து வந்து ஒரு 4 இன்சஸ் பைப் 4 இன்ச் கிளாம்ப் போட்டுறோம் பாத்தீங்களா அதுல இருந்து மேல ரெயின் வாட்டர் இருக்கு மொட்டமாடி டெரஸ்ல அந்த ரெயின் வாட்டர் பைப் இறக்கி கீழ வரதுக்கு ரெயின் வாட்டர் ஏரோ ஸ்டுட்டிருக்காங்க கீழ அதில் எடுத்துகிட்டு வந்து கனெக்ட் பண்ணி விட்ருந்தோம் அந்த ரெயின் வாட்டரை அதுக்கப்புறம் லாஸ்ட்டு வந்து இந்த ரெண்டர் கிளாம் படிச்சிருக்க மாட்டேங்க கடைசியாக இங்கே ஒரு இடம் பால்கனியில் ஒரு ட்ராப்பு ஒரு டேப்புக்குன்னு இருக்காங்க இதெல்லாம் எக்ஸ்டென்னாக யூஸ் பண்ணுறதுக்கு அதில் ட்ரெயின் வெளியில் போகிறதுக்கு தண்ணி வெளியில் போகிறதுக்காக ஒரு பைப் வந்து கீழே ஒரெலாம் இறக்கி விடணும் அதனால் இந்த கிளாம் படிச்சிருக்கோம் இப்போ மற்றது வந்து இந்த சைடு வந்து ஒரு வாஷிங் மிஷின் லைன் இருக்குது இன்னொரு ரெயின் வாட்டர் ஒன்று இருக்குது அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தனித்தனியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு இப்போ இந்த மட்டும் கிளாம்ப் அடிச்சிருக்கோம் இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் கிளாம்ப் அடிக்கணும்